ஹை ஃப்ரெண்ட், நான் உங்கள் ஃப்ரெண்டு காஞ்சி தலைவன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு மார்க்கெட் கூட நாலு காயிலில் எப்படி போடுறதுன்றதை பற்றி சொல்கிறேன். வீடியோ பாருங்கள். அது பாருங்கள், கைப்பிடிலாம் நல்லா ஸ்ட்ராங்காக செக்குடு கிராஸ் கட்டு ஒயர் கூட நல்லா பெரிய கூடையாக இருக்கும். பாருங்கள், பாட்டெல்லாம் நல்லா பெருசாக செக்குடு பிளாக்கு எல்லோ ஒயரில் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை போட்டுக்கோங்க. இதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. இல்லை, எல்லோவில் ரெண்டு காயிலும் பிளாக்கில் ரெண்டு காயிலும் எடுத்துக்கோங்க. எல்லோ வந்து ஒரு ஒயர் வந்து 10.5 10.5 அடி 30 நம்பர் கட் பண்ணிக்கோங்க. பிளாக்கில் வந்து அதே 10.5 அடியில் 32 நம்பர் கட் பண்ணிவிட்டு ரெண்டு ஒயர் எடுத்து ஒரு ஸ்கொயர் நட் போட்டு வச்சுருங்க. போட்டுட்டு நாலு ஒயரும் ஒரே ஈக்குவலாக இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிளாக் எல்லாம் போட்டேன், எல்லோவும் எல்லாம் போட்டேன். பிளாக் 32 எடுத்ததுனால 16 வந்திருக்கும், எல்லோ 30 எடுத்ததுனால 15 வரும். உங்களுக்கு எந்த கலர் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கிராஸ் கட்டு 5-5 டாட் இது பூ வரும் பாருங்கள். இப்போ போட்டுட்டு இப்போ ரெண்டு ஸ்கொயர் நட் போட்டதை எடுத்துகிட்டு இப்படி கிராஸாக வச்சுக்கிட்டு பாருங்கள், கிராஸாக்கிறத எடுத்து ஒரு ஸ்கொயர் நட்டு போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா டைட்டாக இழுத்துக்குங்க. நல்லா டைட்டாக இழுத்துக்குங்க. டைட்டாக எடுத்துட்டு அதே மாதிரி பாட்டத்துலேயும் அந்த கிராஸ் கிராஸாக இருக்குங்களா, அதையும் ஒரு ஸ்கொயர் நாட்டு போட்டுருங்க. போட்டு நல்லா டைட்டாக பண்ணிவிடுங்க. பார்க்கறதுக்கு நாலு பூ அந்த மாதிரி இருக்குல்ல. இதே மாதிரி இன்னொரு பிளாக் எடுத்துக்கோங்க. எடுத்து அதே மாதிரி கிராஸ் வச்சு போட்டு பாருங்கள். இந்த இதில் வந்து பாருங்கள், 1, 2, 3 வருதுங்களா. இப்போ 3 இது நான் போட்டிருக்கிறேன், 3 வருது. ஸ்டார்டிங் வந்து ஒரு 3 பிளாக்கு 5 எல்லோ, திருப்பி 5 பிளாக்கு 5 எல்லோ, அது மாதிரி போட்டுக்கணும். மறு முதல்ல 3 பிளாக் போட்டிருக்கேன் பார்த்துங்க. இந்த மாதிரி இதில் எண்ணிக்கணும், 3 ஸ்கொயர் நாட்டு 1, 2, 3 எண்ணிக்கிட்டு இப்போ அடுத்தது எல்லோ எடுத்துக்கலாம். எல்லோ எடுத்துகிட்டு அதே மாதிரி வந்து கிராஸாக வச்சுட்டு 5 போட்டுக்குங்க. நான் ஸ்கொயர் கட்டம் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ மொத்தமாக போட்டோம் பாருங்கள். பாருங்கள், பிளாக் 3 எல்லோ 5 திருப்பி எல் பிளாக் 5 எல்லோ 5 பிளாக் 5 எல்லோ 5 லாஸ்ட்டு திருப்பியும் பிளாக்கு 3. இது போட்டுக்க ஒரு B3னா பிளாக்கு 3, Y5னா எல்லோ 5. இந்த மாடலில் லாஸ்ட்டாக போட்டுருங்க. லாஸ்ட் வரைக்கும் எல்லா ஒயரும் போட்டுருங்க. போட்டுட்டு கிராஸ் கிராஸாகிறதெல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் போட்டுங்க. போட்டிங்கன்னா பாருங்கள், சென்ட்ரலிருந்து இந்த எண்டு வந்து 12 வர வரைக்கும் போடுங்க. அதே மாதிரி இந்த சென்ட்ரலேருந்து இந்த எண்டு இந்த பக்கம் கீழ்ப்பக்கமாக 12 வர வரைக்கும் போடுங்க. போட்டுட்டு இப்போ வந்து நம்ம கார்னர் வந்து மடக்கணும். இது பாட்டம் வந்துடுச்சு, கார்னர் மடக்கணும். கார்னர் மடக்கணும்னா இதில் 12 சென்ட்ரலேருந்து 12ன்றீங்களா, 12 10 எடுத்துக்கணும். வரையன்ற பாருங்கள், பிளாக்கில் 3 எல்லோ, பிளாக்கு எல்லோ 5 திரும்ப பிளாக்கு 4 வந்துருக்கும். அதில் 12 எடுத்துருக்கீங்களா, அந்த 12 10 எடுத்து போடணும். 11வதாக இருக்கிற ஒயரை வந்து சென்ட்ரல் அப்படியே விட்டுருங்க. நான் சொல்கிறேன், இதை இப்போ ஸ்கொயர் நாட் போட்டு நல்லா டைட் பண்ணிங்கன்னா கார்னர் திரும்புகிற மாதிரி வரும் பாருங்கள். நல்லா டைட்டாக இழுத்து விட்டுக்குங்க.
டேட் எழுதுங்க, அப்புறம் கார்னர் வந்து பாருங்கள். வந்துச்சுங்களா கார்னர்? போட்டு அந்த 11,000 வந்து உள்பக்கம் எடுத்து லைட்டாக ஒரு 3 இன்ச்சு விட்டு கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே உள்ளே சொறி விட்டுருங்க. இது ஏன் கட் பண்ணுறேன்னாக்கா, இந்த கிராஸ் கட்டு 5 இன்ச்சாக வரணுன்னாக்கா அது மாதிரி போட்டால் தான், கட் பண்ணால் தான் அங்கே வரும். அதனால தான், இல்லைன்னா வராது. அதை கட் பண்ணிட்டு சொல்லிடலாம். இதே மாதிரி 4 கார்னரும் போட்டுட்டு கிராஸ் கிராஸாகிறதெல்லாம் ஒயரெல்லாம் எடுத்து எடுத்து நீங்கள் பாருங்க, அது மாதிரி கிராஸ் கிராஸாகிறதெல்லாம் எடுத்து எடுத்து நீங்கள் இப்போ போட வேண்டியது தான். கிராஸாக இருக்கிறது தான் போடணும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறத எடுத்து போட்டுறாதீங்க, போட்டிங்கெல்லாம் மாறிடும். இது மாதிரி ஸ்கொயர் பாருங்கள், கிராஸ் கட் 5 இன்ச்சு பூ வருது பாருங்கள். பிளாக்னா பிளாக் 5, இந்த பக்கம் எல்லோனா எல்லோ 5, பிளாக் எல்லோ சேர்ந்து 5, இது மாதிரி கிராஸ் கட் கிராஸ் கட்டாக வரும். நீங்கள் ஒயரை வந்து லைனாக போடணுன்னெலாம் கிடையாது, கிராஸ் கிராஸாக எது எது இருக்குது அந்த ஒயரெல்லாம் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்துடும். 4 கார்னரும் இது பண்ணி பாருங்கள், பாட்டம் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அகலமாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம பெரிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் கூட அடியில் பாட்டத்தில் தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி ஹைட்டு வரைக்கும் போட்டுருங்க, ஒரு 3 இன்ச்சு உங்களுக்கு எவ்வளோ ஒயர் மேலே வரைக்கும் வருதோ அவ்வளோ ஹைட்டு போட்டுவாங்க. 3 இன்ச்சு ஒயர் இருக்கிற வரைக்கும் போட்டிருங்க. சில ஒயர் வந்து லென்த்தாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, கிராஸ் கட்டுங்கிறதுனால அது மாதிரி தான் வரும். ஒரு ஒயர் எது ஷார்ட்டாக ஃபஸ்ட்டு முடியுதோ அந்த ஒயர் 3 இன்ச்சு வர வரைக்கும் போட்டுருங்க. அவ்வளோதான், லாஸ்ட்டு போட்டாச்சு. இப்போ எல்லாம் உள்ளே மடக்கி விடணும். இப்போ நம்ம சாதா ஒயர்னால் ஒரு லைன் அப்படியே மடக்கி விடுவோம். இது ஒன்றும் இல்லை, இந்த ஒவ்வொரு ஸ்கொயர் நட்டு இருக்குங்க பார்த்தீங்களா, ஷார்ப்பாக இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அப்படியே மடக்கி சொருவிடணுங்க. அது எப்படி சொருவணும்னு சொல்கிறோம் பாருங்கள், அது அதை அப்படியே மடக்கி அதுக்கு நேராக ஒரு 6 ஒயரில் சொருகிற மாதிரி சொருவிடுங்க. அதே மாதிரி 2 பக்கமும் அது பாருங்கள், பக்கத்தில் அந்த எல்லோவுக்கு கீழே பாருங்கள், நம்ம ஸ்கொயர் நாட்டுக்கு பக்கத்தில் அந்த எல்லோவில் இந்த 2வது பண்ணி மடக்கி விட்டுருங்க. அந்த முதல்ல ஒரு லைன் அப்படியே மடக்கி விட்டுருணுங்க, மடக்கிட்டு 2 சைடும் ஒரு 6 இதில் சொருகிற மாதிரி சொருவிடுங்க. மீதி இருக்கிற ஒயரில் லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் சொருவிக்கலாங்க பாருங்கள், எல்லாத்தையும் சொருவிட்டேன் பாருங்கள். நமக்கு சாதா ஒயர் ஃபினிஷிங் மாதிரியே வந்துச்சு பாருங்கள், கார்னர் ஷார்ப்னஸ் இல்லாமல் நம்ம அந்த ஒரு இதை அப்படியே மடக்கணும். கரெக்டாக வந்துடுச்சிங்களா, அவ்வளோதான். பாருங்க உள்ளே பாருங்கள், ஒயர்லாம் லென்த் லென்த்தாக இருக்குது, அது நமக்கு தேவைக்கெல்லாம் கட் பண்ணிட வேண்டியதுதாங்க. கட் பண்ணிவிட்டு கைப்பிடி போட வேண்டியது தான். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருந்ததுனால சீக்கிரம் ஷார்ட் ஷார்ட்டாக முடிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. டவுட்னா 1 தடவைக்கு 2 தடவை வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இது கைப்பிடி போகிறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு கைப்பிடி போட்டேன், 4.5 அடியில் 10 ஒயர் கட் பண்ணிக்கங்க. நமக்கு வேறு ஏதாவது வேஸ்டான ஒயரு வேறு கலர் ஒயரு இல்லை எதாவது கட் பண்ணுற ஒயர்லாம் எதுனா இருந்தாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அதெல்லாம் உள்ளே தான் வரப்போகுது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 4.5 அடியில் 10 ஒயர் கட் பண்ணிங்க. இது வந்து கைப்பிடிக்கு உள்ளே வர ஒயர், உள் ஒயரு. அது மாதிரி அந்த கீழே அந்த எல்லோ இருக்கு இல்லைங்களா, எல்லோவுக்கு மேலே நான் போட்டுக்கிறேன் பாருங்கள், எல்லோவுக்கு மேலே இந்த இந்த பக்கமும் இந்த பக்கமும் 2 பூ ஜாயின் பண்ண மாதிரி ஒயர் எடுத்துக்கணும். நல்லா பாரு ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள், அந்த 10 ஒயரே சொருவிக்கணும் பாருங்கள். எல்லோ விட்டுருங்க, அதுக்கு மேலே ஒரே சைடாக வர மாதிரி ஒயரை சொருவிக்க, முறுக்கி முறுக்கி வச்சிடாதீங்க. 4.5 அடி 10 ஒயர், அப்படிதான் கைப்பிடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக திக்னஸ்ஸாக பெருசாக வருங்க. ஏன்னா பேக்கு பெரிய பேக் இல்லையா, வெயிட் தாங்கணும் இல்லையா, அதுக்காக தான் சின்ன பேக்காக இருந்தால் சின்னதாக போட்டுக்கலாம்.
இது பெரிய பேக்குங்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடணும். அதனால தான் உள்ளே 10,000 கொடுத்துக்கிறேன். சில பேர் 7,000 8,000 கொடுப்பாங்க, நான் 10,000 கொடுத்துக்கிறோம். 10,000 இந்த பக்கம் இந்த பக்கம் 10 மடங்கி வர்றதுனால 20,000 வந்துடும். இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருவிக்கலாம். மொத்தமாக சொல்ல முடியாது, 2-2 ஒயராக தான் சொல்ல முடியும் மொத்தமாக, ஏன்னா ஹோல் சின்னதாக இருக்குது. அதை பார்த்து எல்லாம் ஒரே சைடாக வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பின்னுறதுக்கு அது தனியாக ஒயரு, அது வந்து நம்ம இந்த ஒயர் கூட போட்டிங்களா அந்த ஒயரே வந்து கட் பண்ணது போக மீதி இருக்கிறீங்களா அதில் வந்து 7.5 அடியில் எல்லோவில் 2 பிளாக்கில் 1, இல்லை பிளாக்கில் 2 எல்லோவில் 1 எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து 7.5 அடியில் 3 ஒயர் கட் பண்ணி வச்சுக்கிறேன் மொத்தம், எல்லோவில் 2 பிளாக்கில் 1. இதை அதே மாதிரி இதுவும் அதே அதுக்கு மேலே வர மாதிரி சொருவிங்க. அது சொருகும் போது ஒரு எல்லோ ஒரு பிளாக்கு ஒரு எல்லோ அப்படி வச்சு அந்த ஆர்டரில் வச்சு அதுக்குள்ளே சொருவிங்க. உள்ள விட்டு அப்படியே இந்த பக்கம் சரி எடுத்துகிட்டு எல்லாம் ஈவனாக வச்சுக்கணுங்க. இந்த 2-3 ஒயரை அது 10 ஒயர் இருக்கோ அது தனியாக ஈவன், ஏன்னா அது 4.5 அடி, அதனால் அது ஷார்ட்டாக தான் இருக்கும் நடுவில் வருது. இது பின்னுறதுனால லென்த்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. உங்களுக்கு கைப்பிடி இன்னும் ஷார்ட்டாக வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம், அது இதை பொறுத்து தான். ஏன்னா தாராளமாக பிடிச்சிட்டு போகிற மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்படி மடிக்கி வச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒயரை இழுத்துட்டு ரெண்டு ஈவனாக இழுத்து வச்சுக்கலாங்க. இது பின்னுறது ஒன்றும் இல்லைங்க, இந்த ஜடை பின்னுற மாதிரி தான், ஆறுக்கல் ஜடைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பின்னுறது. இது ஈவனாக வச்சுக்கோங்க பாருங்க, கம்மியாக இருக்குது. ஈவனாக வச்சுட்டு இழுத்துக்கலாங்க. அவ்வளோதான். அந்த 20 ஒயர் அப்படியே விட்டுட்டு அது நல்லா உருட்டியாக வர மாதிரி வச்சுக்கணுங்க, இல்லைன்னா பட்டையாக வந்துடும் கைப்பிடி. எல்லோ பிளாக்கு எல்லோ இருக்குன்னு இல்லை, முதல்ல எல்லோ எடுத்து இப்படி உழைச்சி ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கோங்க. அடுத்து பிளாக்கை வந்து ஒரு ஒயர் அடியில் ஒரு ஒயர் மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாதுங்க. ஒரு ஒயர் மேலே இருக்கணும், ஒரு ஒயர் கீழே இருக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமாக ஒயரையும் ஒன்று அடியில் ஒன்று மேலே வச்சுட்டு முறுக்கி நல்லா டைட்டாக இழுத்துட்டு இந்த பாட்டத்தில் இருக்கிற ஒயரை அப்படியே உழைச்சி அடியில் கொண்டு வந்து இந்த பக்கமாக கொண்டு வாங்க. வருங்க பாட்டத்துலேயே இப்படி கொண்டு வந்து எந்த ஒயர் மேலே இருக்குதோ அந்த ஒயர் கீழே இருக்குதோ அதை பிரகாரம் எடுத்து இந்த சைடை இழுத்து விட்டுக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், நீங்கள் ஒரு தடவை போட்டிங்கன்னா தெரியும். இதே மாதிரி இப்போ இந்த ஒயர் எடுத்த போனால் அடுத்தது இந்த பக்கங்கிற ஒயர் எடுத்து இந்த பக்கமாக எடுத்துகிட்டு வரணும். நல்லா டைட்டாக பின்னுங்க, அப்போ தான் நல்லா உருட்டியாக வரும், இல்லைன்னா ஸ்கொயர் மாதிரி வந்துடும் பட்டையாக வந்துடும். பார்த்துங்க நல்லா டைட்டாக இழுத்து இழுத்து போட்டுவாங்க. ஒரு ஒயரை அப்படியே பாட்டதில் நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா அந்த டிசைன் வர்றதே எங்களுக்கு காட்டி கொடுத்துடும். ஒரே சைடு 2 ஒயர் எடுத்துகிட்டு போகிறீங்க, இந்த பக்கம் ஒரு ஒயர் அந்த பக்கம் ஒரு ஒயர் எடுத்து எடுத்து அடியில் பாட்டத்தில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த சைடை எடுத்துக்கோங்க, எடுத்து இந்த பக்கம் முறுக்கி எடுத்து விட்டுருங்க. இந்த பின்னல் மாதிரிங்களே, ஒன்று கீழே ஒன்று மேலே, அடுத்தது வரும்போது அது கீழே போயிடும் அது மேலே வரும். பாருங்கள் பாதி போட்டேன், அந்த பிளாக்கு எல்லோ டிசைன் பாருங்கள் எப்படி வருது. கரெக்டாக போட்டோம்னா கரெக்டாக வரும், மாற்றி போட்டோம்னா கலர் மாறிடும். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம கரெக்டாக தான் பின்னுறோமா அப்படிங்கிறது. ஈஸி தாங்க, ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் கீழே எடுத்து பின்னிட்டு வர வேண்டியது தான்.
பின்னிட்டு நமக்கு அந்த ஏற்கனவே போட்ட ஒயரோடைய சைஸ் வச்சு பாருங்கள். அப்படியே வளைச்சி அந்த சைஸ் வந்தவுடனே அந்த ஒயரை அப்படியே இந்த லென்த்தாகிற ஒயரையும் அப்படியே ரெண்டு சைடில் உள்ளே விட்டு ஒரு முடிச்சு ஒன்று போட்டு உள் பக்கமாக எல்லாம் சொறி விட வேண்டியதுதாங்க. அதான் வளைச்சி அந்த ஹைட்டு கரெக்டாக ஈவனாக வச்சு உள்ளே சொறி விட வேண்டியது தான் பாருங்கள். அவ்வளோதான் நம்மளோட எல்லா ஒயரும் உள்ளே வந்து சொறி இருக்கும் பாருங்கள். அது மாதிரி சொறி விடுங்க. அவ்வளோதான் நமக்கு வேண்டிய பேக்கு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். லஞ்ச் பேக்கு எங்கே வேணால் லாங்காக எடுத்துன்னு போகிறதுக்கு எடுத்துகிட்டு போகலாம். லஞ்சு ஒரு 5 பேருக்கு 6 பேர் கூட லஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.